ரசமணி, சிவனின் விந்து எனும் பாதரசம் நம் கைக்கு அகப்படாது. அதன் அடர்த்தியின் குணம் அப்படி. ஒரு துளியை கீழே விட்டுவிட்டால் அதை திரும்ப எடுப்பது என்பது ஆகாத காரியம். இதனால்தான் விந்து விட்டவன் நொந்து கெட்டான் என்பார்கள். பாதரசம் என்பது சிவவிந்து என்று சித்தர்கள் கூறியுள்ளார்கள். இந்த விந்தை கட்டிமணியாக உருட்ட பல செய்முறைகள் உண்டு. அதில் முழுக்க முழுக்க மூலிகை சாற்றில் ரசத்தை கட்டி அதே மூலிகையை பயன்படுத்தி சாரணை செய்து எடுக்கும் மணிதான். நாம் என்ன மந்திர பிரதிஷ்டை செய்தாலும் அதை அப்படியே உள்ளே எடுக்கும். அதேபோல என்ன மூலிகை சத்து கொடுக்கிறோமோ அதையும் முழுமையாக உள்வாங்கும். இல்லையேல் நீங்கள் செய்த மணி வெறும் பாதரச குண்டுதான். அதற்கு பெயர் ரசமணி அல்ல. மூலிகை ரசத்தை எடுத்துக்காத ஒரு மணி எப்படி மூலிகை ரசமணியாகும்? சரி, இப்போ என்னென்ன மூலிகைகளை கொண்டு ரசத்தை கட்டிமணியாக உருட்ட முடியும் என்பதையும், அதில் ஒரு சில மூலிகைகளும் இதோ: கரிமுள்ளி, ஜோதிப்பல், கல் தாமரை, கொட்டக்கரந்தை, முப்பிரண்டை, கரு ஊமத்தன், விராலி, வேலிப்பருத்தி, செங்கொடி வேலி, சிவப்பு கற்றாழை, மூக்கிரட்டை, சீதேவி இழை, பின்னாக்கிளை, சீதா முட்டி இலை, குரட்டை இலை. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். கவனியுங்கள், ஒரு ரசமணியை என்ன காரிய சித்திக்கு என்ன மூலிகையை கொண்டு மணிக்கட்ட வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்ளவும். ஒரே ராசியில் அல்லது ஒரே நட்சத்திரம், லக்கினம் போன்றவற்றில் சிக்கிய கணவன் மனைவி, கருத்து வேறுபாடு, திருமணத் தடை, நவகிரக தோஷங்கள், வியாபாரத்தில் நஷ்டம், தொழில் விருத்தி இல்லாமை, சனி ஆதிக்கத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அகல, பில்லி சூன்யம், ஏவல் போன்ற பிரச்சனைகள் ஒழிய, ஆன்மீகத்தில் முக்தி நிலையை அடைய, மந்திரங்கள் எளிதில் சித்தி அடைய, ராஜவசியம், ஜனவசியம் போன்றவைகளால் மக்களை தன் வசமாக்கி அரசியலில் வெற்றியடைய என பல விஷயங்களுக்கு இந்த ரசமணியை முறையாக செய்து அவரவர் ராசி நட்சத்திர அடிப்படையில் சிதம்பரம் சக்கரத்தில் மணியை வைத்து மந்திர உரு கொடுக்கவும். என்ன காரியத்திற்கு மணி செய்தோமோ அதற்கான மூல மந்திரத்தை உருவேற்றி மணியை அணியலாம். இந்த மணி வேலை செய்யும் விதம். பாதரசம் என்பது ஒரு பஞ்சபூத உலோகம். பஞ்சபூத உலோகம் என்றால் பஞ்சலோகம் என்று பொருள். அதாவது ஐந்து உலோகம், ஐம்பொன். இந்த ஐம்பொன் தான் கோவில் கோபுரத்தில் உள்ள கும்பகலசம். இது பிரபஞ்சம் சக்தியை உறிஞ்சும் குணத்தை கொண்டது. ஒரு கோயில் கும்பகலசம் எப்படி பிரபஞ்சம் சக்தியை இழுத்து ஒரே நேர்கோட்டில் உள்ள கருவறையில் இருக்கும் விக்கிரகத்தின் மீது விழச் செய்து, பின் கோயில் வாயிலில் நின்று வழிபடும் மக்கள் மீது அந்த மின்காந்த அலைகள் கடந்து அவர்களின் மனம் மற்றும் மூளை போன்றவைகளை சீராக வைத்து ஒரு இனம் புரியாத புத்துணர்ச்சியை தருகின்றதோ, அதே வேளையை தான் இந்த ரசமணியும் நமது உடலில் கிடந்து எப்பவும் செய்து கொண்டிருக்கும். இதுதான் இந்த ரசமணியின் சிறப்பு குணம். இது மட்டுமல்ல, பித்தம், கபம், வாயு இம்மூன்றையும் சமமாக வைத்துக் கொள்ளும். இந்த சமன்பாட்டில் நமக்கு பித்தம், கபம், வாயு போன்றவற்றில் ஏற்படும் நோய்கள் வராமல் பாதுகாக்கும்.